வெல்கம் டு எவர் டிலைட் குக்கிங். ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்டியாக செய்கிற சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி, எந்த கப்பில் பச்சரிசி எடுக்கிறோமோ அதே கப் அளவில் கால் கப்பு பாசிப்பருப்பு சேர்க்கணும். பாசிப்பருப்பு நிறைய சேர்த்துட்டோம்னா சக்கரை பொங்கலோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். அதுக்காக பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து 1¼ கப் ஆச்சு. இது வெந்து வரும்போது இன்னும் அதிகமாகும். அதனால 2 கப் வெல்லம் சேர்க்கும் போது சரியான இனிப்போடு நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாசிப்பருப்பை கலர் மாறாம லைட்டா சூடேற மாதிரி வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 1¼ கப்புக்கு 4½ கப் தண்ணியும் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறைய ஊத்தினாலும் பரவாயில்ல, அப்பதான் நல்லா குழஞ்சு சூடு ஆறினதுக்கு அப்புறமேட்டும் இறுகி போகாம இருக்கும். பால் சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா ரிச்சா இருக்கும். அதுக்காக குக்கர்ல தண்ணி சூடாகிறதுக்குள்ள அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. அதனால 3-4 விசில் வச்சா போதும், சரியா வெந்து குழஞ்சிருக்கும். ரெண்டு கப் வெல்லம் சேர்த்துட்டு அது கரையறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது அது கரைஞ்சிடும், பாகு எதுவும் வேண்டாம். வெல்லம்ல தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால ஃபில்டர் பண்ணிடலாம். நாலு விசில் வந்துருச்சு, இப்ப சரியா இருக்கும். சரியான ஸ்டேஜ்ல இருக்கு, நல்லா குழஞ்சு வந்திருக்கு. வடிகட்டின வெல்லம் இப்ப சேர்த்துடலாம். ஸ்டவ் ஸ்லோல வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடணும். நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு. அடுத்து திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை வந்து நிறைய போட்டோம்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் ஆயிடும். ரொம்ப கொஞ்சமா சேர்த்தா போதும். திராட்சை இந்த மாதிரி பிளம்ப் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு இதுல சேர்த்துடலாம். கடைசியா 4 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ்.